வெல்கம் டு பொள்ளாச்சி ஃபுட் கோர்ட். நான் இன்றைக்கி மசால் தோசை தான் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுருக்கிற அதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, உங்களுக்கும் நல்லா வரும். நான் செஞ்ச தோசை அளவு வந்து 5 தோசைக்கு வந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், முந்திரி 5 நம்பர் சேர்த்துக்கோங்க, வறுத்த வேர்க்கடலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இஞ்சி 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சிவப்பு மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கிளை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மிளகாயும் நீளவாக்கில் கட் பண்ணாமல் பொடி பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 5 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து மசித்து சேர்த்துக்கோங்க. மசிக்கிறது 90% மசித்தா போதும், ரொம்ப மாவு மாதிரி மசிக்க வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1/2 கப் ஊற்றி 1-2 நிமிஷம் வேகறக்கு விடுங்க. 2 நிமிஷம் வந்ததும் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த சைடு வச்சுருங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு கல் நல்லா காஞ்சதும் 1 வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. மசால் தோசைக்கு நெய் தாராளமாக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசை பாதியளவு வெந்ததும் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து தோசையில் 1 சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு தோசை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் 2 சைடும் நெய் நல்லா விட்டுக்கோங்க. நெய் நல்லா விட வரைக்கும் தான் மசாலா தோசை சூப்பராக இருக்கும். மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்தோடு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு பெரிய தோசைக்கு 5 தோசையளவு வந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.